ப்ரோ பானிபூரியில தண்ணி ஊத்தி சாப்பிடுங்க, நம்மளுக்கு ஒரு சேனல் ஊத்துறா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு காடு மேடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடு உடுன்னு ஓட ஆரம்பிச்சு கடைசியில எங்க வந்து நின்ன பாத்தீங்களா நண்பா, பானிபூரி கடைக்கு வந்தாச்சுங்க. அண்ணா ஒரு பானிபூரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொன்னா, அது ஏ இரா 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 போறேன்டா வெயிட் பண்றா அப்படின்ட்டு கத்துறாருங்க. அண்ணா 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 பானிபூரியை வேகமா போடுங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கான், எல்லாரும் சண்டைக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏ இரா தம்பி பானிபூரியை கொஞ்ச நேரத்துல போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அக்கா அக்கா கொஞ்சம் சீரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன், போட மாட்டாங்க. கடைசியா பானிபூரியை போட்டு என் கையில கொடுப்பாங்கன்னு பாக்குறேன், அவங்க பார்த்துன்னு வீடியோக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு இருக்காங்க. கடைசியில எப்போதான் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கடைசியா ஒரு வழியா குத்துட்டாங்க. ஏ ரசத்தை ஊத்துறேன் அக்கா அக்கா, ரசலாம் வாடா ரசலாம் வாடாக்கா. நான் பக்கத்துல இருந்து அண்ணா ஏ ரசம் இல்லாத எப்படி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அண்ணா அண்ணா இன்னைக்கு தண்ணி ஊற்றி சாப்பிடணும், பானிபூரியா தான் சேலஞ்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டுங்க. என்னது தண்ணி ஊற்றி சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்க. ஆமா அண்ணா இன்னைக்கு தண்ணி ஊற்றி தான் சாப்பிட போறேன், மாறுங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம பானிபூரி கடைக்காரன் வந்து எட்டி எட்டி பாக்குறானுங்க, உண்மையாக சாப்பிட்றானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏ உண்மையாக சாப்பிட்டோன்னே ஏ என்னடா பண்ணது என் பானிபூரி கடை என்னடா பண்ணது அப்படின்ட்டு சண்டைக்கு வராருங்க.